டாக்டர் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு கேன்சர் ஸ்டேஜ் டூவில் இருந்துச்சு ப்ரெஸ்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபாலோஅப்பில் இருந்தேன் ஒரு ஒன் இயர் கழித்து பார்த்தா லங்ஸில் பரவிடுச்சு ஸ்டேஜ் ஃபோருங்கிறாங்க எனக்கு புரியல இப்போ ஸ்டேஜ் டூவா ஃபோரா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னாங்க இப்போ ஏன் பரவுது என்னான்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர் கண்டுபிடிச்சப்போ அது ஸ்டேஜ் டூ தான் ஸ்டேஜ் டூக்கு வந்துட்டு சர்ஜரி கீமோ தெரப்பி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரேடியேஷன் கூட பொறுத்துல இருப்பீங்க கரெக்ட் இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் முடித்தாச்சு இப்போ அவங்க ஃபுல்லி கியூர்டு ஏ ஃபாலோப்பில் இருக்க சொல்கிறோம் இப்போ கேன்சரை பொறுத்தவரையிலையும் நம்ம எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன எடுத்துருக்கோ அது எவ்வளோ வீரியமானது திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இது எல்லாமே அனலைஸ் பண்ணணும் இப்போ ஒரு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு முழுசாக எடுத்தாச்சு அது என்ன ஸ்டேஜ்னு பார்க்கணும் இப்போ ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஆல்ரெடி நமக்கு தெரியும் மெட்டாஸ்டேசிஸ்லாம் குணப்படுத்த முடியாது அதை கட்டுப்படுத்துகிறது தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஸோ ஸ்டேஜ் த்ரீ வரையும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சிட்டோம் முழுசாக குணமாயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போது இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கும் உங்களுக்கு ஸ்டேஜ் ஒன்றில் இருக்கப்போ அந்த கேன்சர் திருப்பி வரத்துக்கான வாய்ப்பு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஸோ ரெகுலர் ஃபாலோவப்பில் இருக்குது எவ்வளோ நாள் இருக்கும் அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் வரலையும் இருக்குவோம் அது அந்த ஆர்கன் பொறுத்தவரைலேயும் ப்ளஸ் என்ன டைப் ஆஃப் கேன்சருங்கிற பொறுத்தவரிலையும் அந்த ஃபாலோவ் குறைஞ்சதுக்கு எல்லா கேன்சருக்கும் ஐ டில் ஃபைவ் இயர்ஸ் ஸ்டேஜ் த்ரீன்னு வச்சுங்களேன் இதே ஸ்டேஜ் த்ரீ தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு சரியாயிடுச்சு திருப்பி வரத்துக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சென்டேஜ் ஹெல்ப்ஃபுல் ஸோ இதுக்கு தான் நம்ம ரெகுலராக ஃபாலோ அப் இருக்கோம் ரெகுலராக ஃபாலோப்பில் இருக்கும்போது நம்ம எங்கேயாவது பரவுதுன்னா அது சின்னதாக இருக்கும்போதே கண்டுபிடிச்சி திருப்பியும் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது விட்டுட்டோம் ஒன் இயர் ஆயிருச்சு அப்படின்னா எல்லா இடத்துக்கும் பரவிடுறப்போ அதுக்கான வாய்ப்பு கம்மியாகும் ஏன் பரவுது அதான் சரி பண்ணியாச்சே கரெக்டு தான் இப்போ அந்த இடத்துல இருந்ததுக்கு நம்ம சர்ஜரியோ கீமோதெரப்பியோ கொடுத்து சரி பண்ணிட்டோம் ஆனால் என்ன காரணமோ அந்த காரணத்துலேருந்து நீங்கள் வெளியே வரலை ஃபார் எக்ஸாம்பிள் நாக்கில் ஒரு கட்டி இருந்துச்சு ஸ்டேஜ் ஒன் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நெறிக்கட்டிக்கு போயிருந்துச்சின்னு சொல்லி ரேடியேஷன் கொடுத்தாச்சு சரியாயிருச்சு அவர் தொடர்ந்து ஸ்மோக் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன் திருப்பியும் அது கட்டி அந்த இடத்துலையும் வேறு இடத்துலையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம விடலைனாலும் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த செல்லில் இருக்கிற டேமேஜ் வந்து வேறு செல்லில் எங்கேயாவது நடந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல புதுசாக வளரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் திருப்பி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாலும் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இல்லை டாக்டர் பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கீமோ தெரப்பி ரேடியேஷன் சொன்னாங்க நான் வைக்கலை ஒரு வருஷம் விட்டுட்டேன் அப்படியே அதுக்கப்புறம் போய்ட்டு பார்த்தா பரவிருச்சுன்னு சொல்லிட்டாங்க இது ரெண்டாவது கேட்டகரி கரெக்ட் ஒரு கேன்சருக்கான என்ன ப்ரோட்டோகால் ட்ரீட்மெண்ட்டோ அதை கம்ப்ளீட் பண்ணலைனாலும் அது திருப்பி வரதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் இருக்குது கம்ப்ளீட் பண்ணிட்டா நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ அது என்ன கிரேட் ஆஃப் டியூமரோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன ரெஸ்பெக்ட்ரோ அதை நம்ம வாழ்க்கையில் திருப்பி எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறத தகுந்த மாதிரி திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால தான் சொல்கிறோம் எப்பொழுதும் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிங்க ஸ்டேஜ் ஒன்னில் இருந்து ப்ரோட்டோக்கால் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி குணமான பேஷண்ட்டுக்கு திருப்பி வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஸ்டேஜ் த்ரீலிருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து திருப்பி வரத்துக்கு ஸ்டேஜ் ஒன்று விட த்ரீக்கு ஜாஸ்தி ப்ரோட்டோக்கால் ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலை அவங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் ஸோ எனக்கு திருப்பி வந்திருக்கவங்கிறவங்க திருப்பி அவங்க பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க என்ன ஸ்டேஜ் என்ன கிரேடில் இருந்துச்சு என்ன ப்ரோட்டோக்கால் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அந்த ஃபேக்டர் நம்ம விட்டுவிட்டோமா அது நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துட்டுருக்கா இதெல்லாம் அனலைஸ் பண்ணிங்கன்னால் ஏன் நமக்கு திருப்பி வந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் திருப்பி ஃபாலோப்பில் ரெகுலராக இருக்கும்போது அது சின்னதாக இருக்கும்போது கண்டுபிடிச்சா அகேன் அதை குணப்படுத்துறது கூட வாய்ப்பு இருக்கும் தேங்க் யூ